தமிழ் பெண்களுக்கான சில டேட்டிங் அறிவுரைகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது, நீங்கள் திருமணம் செய்யப்போவதில்லை என்று தெரிந்த ஒருவருடன் டேட்டிங் வைக்காதீர்கள். இங்கு குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மற்ற சமூகத்தை திருமணம் செய்ய அழைக்கப்படுவதில்லை. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவரை திருமணம் செய்ய அழைக்கப்படுவதில்லை. இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்களை திருமணம் செய்ய அழைக்கப்படுவதில்லை. யாரோ ஒருவர் உங்களை விரும்பும்போது அவருடன் பழகுவது என்பது எளிது, அல்லது நீங்கள் அவரின் பால் ஈர்க்கப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் எதையும் யோசிக்காமல் டேட்டிங் செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் மிகுந்த மனவேதனையும் பிரச்சனையையும் உருவாக்குவீர்கள். அவை மிகவும் தீவிரமடைவதற்கு முன்பு நீங்கள் அவற்றை துண்டித்துவிட்டால் அந்த பிரச்சனைகளிலிருந்து ஆரம்பத்திலேயே வெளிவந்துவிட முடியும். உங்களை ஈர்க்கக்கூடிய அந்த நபர் பக்கத்து வீட்டிலேயே கூட இருக்கலாம். உங்கள் இதயத்தை யாரோ ஒருவருடன் இணைக்க நீங்கள் ஏன் விரும்புகிறீர்கள்? நீங்கள் திருமணம் செய்ய போவதில்லை என்று தெரிந்தும் ஒருவருடன் டேட்டிங் செல்வது என்பது மிகவும் சரியான விஷயம் அல்ல. இரண்டாவது, தர நிர்ணயம். ஆம், உங்கள் தர நிர்ணயங்கள் எதிர்பார்ப்புகள் என்பவை யதார்த்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஆணின் தரத்தை நீங்கள் முன்கூட்டியே உங்கள் மனதில் பதிவு செய்து வைத்திருப்பீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் தரங்கள் என்பவை சற்று உயர்வாகவே இருக்கும். அதுபோன்று ஒரு மனிதரை பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு அவருடன் டேட்டிங் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கும். அது மட்டுமல்லாமல், ஒரு பெண்ணின் தரநிலைகள் என்பது மிகவும் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள்தான் டேட்டிங் சுழற்சியில் மாட்டிக்கொள்வார்கள். ஆனால் தன்னுடைய தரநிலைகளும் எதிர்பார்ப்புகளும் யதார்த்தமானவையாக இருக்கும் பொழுது தனக்கு பிடித்த அந்த நபர் தனது குடும்ப உறவுகளிலேயே கூட இருப்பார். உங்களுக்கான பட்டியல் அதிகமாகும் பொழுதுதான் உங்களுக்கான அந்த பையனை தேடி கண்டுபிடிப்பது என்பதும் மிகவும் கடினமாகி போகிறது. யதார்த்தமான உலகிற்கு வந்து யதார்த்தமாக வாழப்பாருங்கள். அது சரியான ஒருவருடன் ஜோடியாக இருக்க வேண்டுமென்ற இயக்கம். அதாவது, இங்கு நீங்கள் உங்கள் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நபரை தேடிக்கொண்டிருப்பீர்கள். இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். நமது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய நபர் என்பவர் இந்த உலகிலேயே கிடையாது. இறைவனாலும் கூட முடியாது. ஏனென்றால் இறைவன் இவர்களுக்கு நல்லது செய்தால் கூட இவர்கள் அதனை புரிந்து கொள்ளாமல் இறைவனை திட்டிக் கொண்டிருப்பவர்களை தான் நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் 30-40 வருடங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு காரணம் அவர்களுக்குள் இருக்கும் அந்த விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மைதான். இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் நல்லவர்கள்தான். உங்கள் பின்னாடியே நிறைய ஆண்கள் உங்களை சுற்றி வருவார்கள். அவர்கள் அனைவரையும் நீங்கள் புறக்கணிக்காமல் அவர்களுக்கென்று உங்களால் முடிந்தளவு ஒரு வாய்ப்பினை கொடுத்து பாருங்கள். அவர்களுடைய ஆளுமை பலம் நன்றாக உள்ளதா என்று சோதித்து பாருங்கள். அப்பொழுதே உங்களுக்கான ஒருவன் கிடைத்து விடுவான். இப்படிப்பட்டவர் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுகிறாரோ இல்லையோ, ஆனால் அவருடன் நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மட்டுமே இருப்பீர்கள். அடுத்து, அவர் உங்கள் குடும்பத்தை நன்கு வழிநடத்துகிறார் என்பதை பாருங்கள். நீங்கள் உங்களுக்கான பையனை தேர்ந்தெடுத்திருப்பீர்கள். ஆனால் அவனுக்குரிய அந்த குறைபாடுகளை உங்களால் அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் யாருமே அவருடைய குறைபாடுகளை எளிதில் அவ்வளவு சீக்கிரம் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை நீங்கள் உங்களது குடும்பத்துடன் பேசி பழக வைக்க வேண்டும். உங்கள் குடும்பத்துடன் அவர் நன்றாக ஒத்துப்போய்விட்டால் அது மிகவும் நன்மைக்குரியது, இல்லை என்றால் அது பிரச்சனைக்குரியதுதான். அடுத்து, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். இங்கு நாம் பார்ப்பது ஒன்றுதான், உங்கள் வாழ்க்கையில் பல நபர்கள் ஒரே விஷயத்தை சொல்வது போல் இருந்தால் கண்டிப்பாக அதனை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதாவது, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருவன் புறக்கணிக்கிறார். அந்த பையன் உங்களை விட்டு வெளியேறப் போகிறான். அவன் போகிறான், உங்கள் இதயத்தை கண்டிப்பாக அவன் உடைத்துவிட்டு தான் செல்வான். எனவே நீங்கள் அந்த சமயத்தில் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை கேளுங்கள். அவர்கள் உங்களை பற்றி கவலைப்படுகிறார்கள். அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்காக சிறந்ததை விரும்புகிறார்கள். எனவே உங்களுக்குள் குழப்பமான சூழ்நிலை உருவாகும் பொழுது பல பேர் எந்த ஒரு விஷயத்தை சரியானது என்று சொல்கிறார்களோ அதையே நீங்கள் பின்பற்ற வேண்டும். அடுத்து, நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாக அந்த நபரின் குணத்தை பார்க்க வேண்டும். அதாவது, இங்கு சொல்ல வருவது என்னவென்றால், உங்களது ஆசைகள் கனவுகளை அவரின் மீது திணிக்காமல் அவரது மனதில் என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுக்குள் ஒரு பாடலோ அல்லது கவிதை எழுதும் திறமையோ இருக்கலாம். ஆனால் அதே திறமை அவருக்கும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது மிகவும் தவறு. ஆனால் அவருக்கு ஒரு நடனத்தில் கூட ஆர்வம் இருக்கலாம். அப்பொழுது நீங்கள் அவரை உற்சாகப்படுத்த வேண்டும். கண்டிப்பாக இது நீங்கள் அவருக்கு கொடுக்கும் ஒரு வாய்ப்பாகும். உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பாகும். இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவரும் உங்களுக்கு உண்மையாக இருப்பார். இந்த அறிவுரைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு காதல் தோல்வி மற்றும் ஏமாற்றம் போன்ற பிரச்சனைகள் எதுவும் வராது. நன்றி.